தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சேதமடைந்த நிலையில் பள்ளி கட்டடங்கள் நியூஸ் செவன் தமிழ் கள ஆய்வில் அம்பலம். கொரடாச்சேரியில் பழுதடைந்த 5 பள்ளி கட்டடங்கள் இடிப்பு மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. கரம்பக்குடி அருகே மேற்கூரை இடிந்து கொள்ளும் நிலையில் தொடக்கப்பள்ளி குழந்தைகளை அனுப்ப அச்சத்தில் பொதுமக்கள். நெல்லையில் பள்ளி சுவர் இடிந்து 3 மாணவர்கள் பலியான சம்பவம் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் ஆய்வு. பள்ளி கட்டடங்கள் குறித்து கள ஆய்வை நடத்தும் நியூஸ் செவன் தமிழுக்கு நன்றி. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரத்யேக பேட்டி. வரும்பொழுது கண்டிப்பாக இது போன்ற ஒரு நிகழ்வு வராமல் இருப்பதற்கு அதை தடுப்பதற்கு என்னென்ன செய்யுமோ அதுக்கு நான் கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் கன்னியாகுமரி அருகே விரிசல் விட்டு காணப்படும் பள்ளி கட்டடம் முழுவதும் சேதமடைந்த ஆய்வக அறை மாணவர்கள் பயன்படுத்த முடியாத அவலம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம். சகோதரியின் மகன்கள் இருவரிடம் 12 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த விசாரணை நிறைவு. அதிமுக கொடியை பயன்படுத்தும் சசிகலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னை காவல் ஆணையரிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார்.